உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டிகளில் புதுச்சேரி மாநில சிறுமியர் அணியினர் மூன்றாம் இடம் பிடித்து படைத்துள்ளனர் இந்திய அரசின் விளையாட்டுத் துறையானது தேசிய மற்றும் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளை ஊக்கப்படுத்தி வருகிறது அந்த வகையில் கிரிக்கெட் விளையாட்டின் ஒரு அங்கமாக திகழும் டென்னிஸ் பால் கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டியினை ஊக்கப்படுத்திடும் வகையில் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி வருகிறது அந்த வகையில் புதுச்சேரி அரசின் அங்கீகாரம் பெற்ற டென்னிஸ் பால் கிரிக்கெட் சங்கம் சார்பில் உத்தரகாண்ட் மாநிலம் புத்தம் சிங் நகரில் கடந்த பதினொன்றாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை பதினான்கு வயதிற்கு உட்பட்டோருக்கான ஏழாவது தேசிய அளவிலான டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டது என இரு அணிகள் பங்கேற்று விளையாடினார் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த அணிகளுடன் நடைபெற்ற இந்த போட்டிகளில் புதுச்சேரியை சேர்ந்த சிறுமியர் அணியினர் மூன்றாவது இடம் பிடித்த மாநிலத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர் அளவிலான போட்டியில் பங்கேற்று பதக்கங்களுடன் திரும்பிய அணியினருக்கு புதுச்சேரி ரயில் நிலைய வளாகத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது வெற்றி பெற்ற சிறுமியர் அணியில் இடம்பெற்ற வீராங்கனைகள் காட்டேரி குப்பம் ஸ்ரீ அன்னை ராணி கான்வென்ட் சிபிஎஸ்இ மேல்நிலைப்பள்ளி தாளர் டாக்டர் பி என் சண்முகம் பள்ளி முதல்வர் சிவகாமி சண்முகம் மற்றும் துணை முதல்வர் செந்தில்குமார் வழிகாட்டுதலின்படி பயிற்சி பெற்றது குறிப்பிடத்தக்கது இந்த போட்டிகளில் பங்கேற்ற சிறுவர் அணியினர் பல்வேறு பள்ளிகளை சார்ந்த மாணவர்கள் ஆவர் மேலும் பூட்டான் ஸ்ரீலங்கா மற்றும் ஆசிய கோப்பை டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்று விளையாடிய புதுச்சேரி வீரர்கள் பல தங்க பதக்கங்களை பெற்றுள்ளனர் அதுமட்டுமில்லாமல் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் வேலைவாய்ப்பில் ஜிப்மர் மருத்துவமனையில் இரண்டு வேலைவாய்ப்புகள் மற்றும் அஞ்சலகத்துறையில் ஒன்பது நபர்கள் பல்வேறு பிரிவுகளில் வேலைவாய்ப்புகளை பெற்றுள்ளனர் புதுச்சேரி அணியினர் சிறப்பாக செயல்பட உறுதுணையாக இருந்த மேலாளர் ரத்தின பாண்டியன் மற்றும் பயிற்சியாளராக செயல்பட்ட ஜனா மற்றும் ஜெசிமால் உள்ளிட்டோருக்கு பெற்றோர்கள் சார்பில் பூங்கொத்து கொடுத்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டதோ